உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சொல் சொல்கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு நானற்ற மனமற்ற பிரபஞ்சமற்ற ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம் லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம் முடிந்த ஞான அனுபவம் அவ்வளவே அருணாச்சல ரமணன் குரல் ஒன்று ஆன்ம விஞ்ஞானம் அகக்குரல் திரட்டு அதிகாரம் சத்யயுகம் ஸ்தாபிப்பு லீடு இருபத்தி ஒம்போது மரணமில்லா பெருவாழ்வு கலை த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங் எக்ஸ்பிளேஷன் ட்வெண்ட்டி நைன் நம்ம வந்து விளக்கம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எதை விளக்கறோம் சத்தியமாக மனிதனாக எது வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அதனுடைய அடிப்படை சத்தியங்களை வந்து சுற்றி சுற்றி அதுக்குள்ளேயே விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னா வந்து இன்கொயரின்னு தான் சொல்லணும் வார்த்தையில் இங்கிலீஷில் வந்து இன்கொயரின்னு யூஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து விசாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் என்ன என்ன இது எதை பற்றி விசாரிக்கிறோம்னா வந்து நம்ம கிட்டே வந்து ஒரு சாஃப்ட்வேராக இந்த மனம் இருக்குது இந்த மனத்தை நானுன்ற ஒரு ஒரு ஒரே ஒரு சொல் முதலாம் வேற்றுமை உருவு தமிழில் அதற்கப்புறம் வரதெல்லாம் வந்து என்னுடைய குரூப்பில் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் இந்த குரூப்பு ஆண்டு கொண்டு இருக்கின்றது அதுவும் வந்து மமகாரம்னு வாங்க அதாவது இவைகளை மமகாரம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க இது அகங்காரம்னு வாங்க ஒரே சிங்கிள் வார்த்தை தான் ஆனால் பொல்லாத ஒரு போக்கிரி இது எது நான் இது வந்து ஒரு க்ஷணம் விசாரிக்கலன்னா கவுத்து விட்டுணும் விசாரிச்சா இருக்கவே இருக்காது பாத்தீங்களா அது ரெண்டு தான் ஒன்று விசாரிச்சா என்ன என்ன பார்த்தா பார்த்தா இருக்காது பார்க்கலன்னா பயங்கர இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும் எப்பேற்பட்ட இன்ஃபுளுசு ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாத பிறப்படுத்த மனிதனா நல்லா கட்டயா திட்டமாக வெயிட்டா உடம்பா ஃபீல் பண்ற உணர்ச்சியா எழ வைக்கும் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து அதுக்கப்புறம் வந்து அது ஆணா இருந்தா ஆணுக்குண்டான பலவிதமான கதாபாத்திரங்கள் கொண்ட அருமை பெருமைகள் புகழ் பட்டம் பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு கர்வம் திறமைகள் அழகு ஆரோக்கியம் புத்திசாலித்தனம் எல்லா வகைரா கூட்டமும் ஒரு சேர வந்து தாண்டவம் ஆடுற மாதிரி பிரபஞ்சத்தையே தன்கிட்ட இருந்து உற்பத்தி பண்ணி அதுல திருப்பி திருப்பி ஆடு ஆடுன்னு ஆடிட்டு முடியவே முடியாம ஏன்னா அதுக்கு கொத்தடிமை கூட்டம் முதல் கொத்தடிமை வந்து புத்தி அங்கே உணர்ச்சிகளாக அவர் வந்து ரொம்ப சூக்ஷமாக கேபின் உட்காந்து திட்டம் போடுற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாரு அப்புறம் அவர் கீழே பிரபஞ்சமே இருக்கு எப்படி டேட்டாவா மனத்தில் இருக்கு இந்த மனம் வந்து கேபின் குள்ளே இது உட்காந்துக்கிட்டு பண்ணோம் எது சில்மிஷம் விஷமம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது விஷமேங்க இதை சொல்லுவார் இல்லைங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் சொல்லுவார் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு ஐம்பதுக்கு அப்புறம் திருப்பி பகவான் போன பிறகு கடை ஆரம்பிச்சிட்டாங்க பழைய கடை புரியுதுங்களா அப்படியே ஒவ்வொருத்தரையும் இதே நான்களா அப்படியே சிழிக்க விடுறது புரியுதுங்களா இன்னைக்கு ஒண்ணுமே செல்ல முடியாம வாய அடை அடைக்கப்பட்டிருக்கு புரியுதுங்களா திருத்தலங்களுக்கே அடைக்கப்பட்டிருக்குன்னா இந்த ஆசிரமங்களுக்கு சரக்கே இல்லை ஏன்னா அவங்க ஓயாம நன்னேறிகளை போதிப்பாங்க அப்புறம் என்னென்னமோ அந்த புத்திய வந்து என்னமோ பண்ணணும் மனத்தை வச்சு ஏதோ பண்ணணும் அட இல்லாத மனத்தை வச்சு என்னப்பா பண்ற ஃபர்ஸ்ட் மனத்தை எனக்கு காமிப்பா என் மனத்தையே எனக்கு காமி அதுக்கப்புறம் அதை சொல்லி கொடுக்கலாம் அப்படி நீங்க கேட்பாரும் இல்லை ஆனா நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்க்கும் மனம் வேணும் ஒவ்வொரு ஒரு கணக்கை ஒரு குழந்தை புரிஞ்சுக்கணும்னாலே அதுக்கு ஸ்கூல் வேணும் அதுக்கு ஒரு குரு வேணும் ஃபஸ்ட்டு கூட்டல வந்து ஒரு பத்து எக்ஸ அஞ்சு எக்ஸசைஸ் கூட்டல் கற்றுக் கொடுக்குறது அஞ்சு எக்ஸசைஸ் கழித்தல் கற்றுக் கொடுக்குறது அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் பூரா அப்படி நடக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு போகும் ஆப்ஜெக்டிவ் சயின்ஸ்க்கெலாம் கிளியர் மெஷர்மெண்ட் இருக்கு ஆனால் இதுக்கு மாத்திரம் ஒன்றுமே இல்லாததுனால சும்மா ஆன்மீகம்னு ஒரு தனியாக ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு வேட்டை போருமா அங்கே போய் சிக்கினவங்க எல்லாம் வந்து அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் காட்பட்டவங்க இது சிக்கினவங்கன்னா இந்த ஜென்மத்தில் இல்லை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க திரேதா யுகத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு கதை பொறுமா சோ அப்படி போயிட்டு இருக்குது இப்ப வந்து இந்த லீட்ல வந்து இருபத்தொன்பதாவது பாகத்துல விளக்கம் என்ன விளக்கம் கொடுக்கணும் அப்படியே சத்தியத்தை எடுத்து மேல வைக்கிறோம் டேபிள்ல வைக்கிறோம் ஒரு மனிதன் அவனுடைய மனத்தை தோண்டி விசாரிச்சுக்கிட்டு போயிட்டு அது மூலத்தை கண்டுபிடிச்சு அங்கே மனத்துக்குன்னு ஒரு மனம்னு ஒரு பொருளே இல்லை ஆனால் சுரூபம் இருக்கு எல்லாமா ஒன்று இருக்கு எல்லாமா இருக்கிற பொருளா எல்லாமா இருக்கிற பொருள் நீங்கவே நீங்காது எல்லாமா இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அதனுடைய அடிப்படை வந்து இந்த பொருள்களா இல்லாத மாதிரி இருக்கும் சரிங்களா அதாவது வந்து விழிப்பு நிலையில நம்ம வந்து ஃபஸ்ட்டு மனிதராக ஆணாக பல கதாபாத்திரங்களை பெண்ணாக பல கதாபாத்திரங்களாக பல உணர்ச்சிகளாக எல்லாம் வரும் இந்த அத்தனை கூத்தும் வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இல்ல சத்தியம் தானே நான் கண்டுபிடிச்சு சொல்லலையே அங்க இல்ல ஆனா அந்த ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிற அந்த ஆழ்ந்த வரக்கம் வந்து புதுசா வந்த இருப்பு இல்லை நீங்கிடுற இருப்பு இல்லை விலகி விடுகிற இருப்பு இல்லை அதுக்குள்ள இவங்க போறாங்க யாரு போறாங்க இவங்க போறாங்க இவங்களுக்கு இருப்பே இல்லாததுனால அது நெருங்கும் பொழுது இவங்க எரிஞ்சு போயிடுறாங்க பஸ்மமா போயிடுறாங்க அதனால தூக்கத்துல சுகமான சுகம் நானுன்னு ஒத்த நம்ம கிட்ட இல்லைன்னா அந்த இடம் சுகம் இது வந்து மெய்ஞானம் இத வந்து நல்லா உணர்ந்துட்டாங்க அப்புறம் வந்து அதுதான் நீக்கம் இல்லாத பொருள் அதுதான் நம்மளுடைய சுரூபம் இவங்க எல்லாம் வந்து ஏன் வராங்கன்னா தெரியாம வந்து இந்த உணர்ச்சிகளை ஒவ்வொரு உடல்லிருந்து வரும்பொழுதும் அந்த உணர்ச்சிகளை சத்தியமா நினைக்கிற பாவம் வந்து ஒவ்வொரு ஜீவன்கிட்டையும் இருக்கு புரியுதுங்களா ஒரு 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 கரப்பாம்பூச்சி வந்து நிஜமா பயப்படுது எல்லா உயிரினங்களும் வந்து பயம் அடிப்படை ஒரு சிங்கம் கூட மனுஷன் வந்துட்டான் காட்டுக்கு வானத்தை நோக்கி சுட்டா கூட பின்னங்கால் பிடரியில் இடிக்கிறா மாதிரி காட்டு ராஜாவா இருக்கிற சிங்கமே ஓடுது ஏன்னா அவன் டேஞ்சரஸ் ஃபெலோ புரியுதுங்களா அவனுக்கு உடம்புல பலம் இல்லை சிங்கத்தை காட்டுல அவனுக்கு பலம் கிடையாது சிங்கம் அடிச்சிடலாம் ஆனா அவைகளுக்கும் இன இனமாக இவன் துப்பாக்கியை கண்டுபிடிச்ச பிறகு இவன் அம்ப வச்சு அதை கொன்ன பிறகு அவன் ஈட்டியை வச்சு கொன்ன பிறகு இப்படி பலதை கடந்து வந்திருக்கு சிங்க இனமும் அதாவது மிருக இனங்களும் துஷ்ட மிருகங்கள் கூட அதுல இவன் வல்லவன் ஏன்னா இவனுக்கு புத்தி திறமை இருக்கு எதை எப்படி அடிக்கணும்ன்றதெல்லாம் மனம் இருக்கு சோ இந்த மனம் கொண்டவங்களை பார்த்து அஞ்சறி வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்வத்துக்கும் பயம் அப்புறம் அவைகள் பயமே பிறப்பிடம் எல்லா ஜீவர்களுமே பயத்தினோட பிறப்பிடம் உணர்ச்சி வந்து உணர்ச்சி வந்து ஒரு உணர்ச்சியை தக்க வைக்கிறதுக்கோசரம் ஏன் போராடணும் நம்மளுக்கே வந்து ஒரு ஒரு நல்ல நிகழ்வு நடக்குதுன்னா ஐயோ முடிஞ்சிருப்போதே முடிஞ்சிருப்போதே இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாமே இன்னும் பாத்துக்கிட்டே இருக்கலாமே அஞ்சு புலன்கள் அப்படியே சுகிக்கலாமே அப்படி இல்லாம நம்ம நினைக்கிறோம் இல்லையா பட்டு உண்மை அப்படி இல்லை நல்லதுன்றதும் ஒண்ணு கிடையாது நல்ல உணர்ச்சின்றதும் ஒண்ணு கிடையாது கெட்ட உணர்ச்சின்றதும் ஒண்ணு கிடையாது மொத்தத்துல உணர்ச்சியே உணர்ச்சிகள் தான் வந்து பிறப்பு உணர்ச்சிகள் எல்லாத்துக்கும் வந்து அளவுகள் இருக்கு டைமென்ஷன் இருக்கு ஸோ அது அது அதனுடைய ஆட்டத்தை ஆடிட்டு போகுது அந்த ஆட்டத்தை ஆடும் பொழுது மனிதன்கிட்ட மாத்திரம் அவன் வந்து இது உடலாக அவன் கழிக்கிறா மாதிரி நினைச்சுக்கிறான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குன்றான் அந்த சூப்பரா இருக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மீனிங் அவன் இருக்கான் ஸோ அவனை பாக்குறவன நம்பி பதில சொல்றான் நினைச்சுக்கவும் நினைச்சுக்கிறான் பார்த்துக்கிட்டு இருக்கா மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கான் அவன் சந்தேகமே படாம வாழ்ந்துகிட்டு இருக்கான் புரியுதுங்களா இப்படி சந்தேகமே படாம பொழுது உண்மையை கோட்டை விட்டுட்டும் யாரும் உணர்ந்தவங்களும் சொல்லிக் கொடுக்கல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு வரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்கல அதுக்கப்புறம் எடுத்து புட்டு புட்டு போட்டுட்டார் மீதி ஆன்மீகம்லாம் கூட சுத்து சுத்து ரூட்டு சேம சுத்து ரூட்டு எந்த இதுவும் எடுத்தாலும் தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு போவதே தவிர நேர இந்த குடி இதுதான் வந்து இந்த பிரபஞ்சத்தோட சாரம் வந்த வேலையே இதுக்குதான் அப்படின்னு சொல்லுவார் இல்லை இப்ப நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நேரடியா வந்த வேலை இதுப்பா உன்னுடைய நானுக்கு மீதி ஆணையெல்லாம் அப்புறம் பொடுங்கலாம் அது வந்து புகழில் பெருமையில குடும்ப கௌரவத்துல ஆணா இருக்கிறது இல்லை பெண்ணா இருக்கிறது உடம்பு சும்மா பலமா இருக்கிறது இல்லை ஆரோக்கியமா இருக்கிறது இல்லை அழகுல புத்தி திறமையில புரியுதுங்களா உலகத்துல வந்து சாமர்த்தியசாலிக்கு என்னெல்லாம் போடுது அப்புறம் கலை திறமைகள் எல்லாம் புரியுதுங்களா எல்லாத்துலயும் அதெல்லாம் அப்புறம் ஃபஸ்ட்டு அதெல்லாம் அனுபவிக்கிறது எது நீன்றது அந்த உடம்பு அனுபவிக்குதா உன்னுடைய அனுபவங்களை அனுபவிப்பது கை காலு கண்ணு மூக்கு இதெல்லாம் அனுபவிக்குதா எண்ண ஓட்டங்கள் அனுபவிக்குதா புத்தியில அதை அனுபவிக்க தூண்டி அதே உணர்ச்சிகள் அதை அடைஞ்சு திருப்தி அடையுதா என்ன நடக்குது ஒரு அனுபவத்துல அப்படின்றது சொல்லுவார் இல்ல அது பேர் தான் வந்து என்ன நடக்குது அந்த சுகம் கூட எப்படி அனுபவிக்கப்படுகிறது சுகம் வந்து உணர்ச்சிகளால வந்துதான் உணர்ச்சிகள் காட்டிய பொருள்களால வந்துதான் அந்த பொருள்களை உடல் கையாண்டதுனால வந்துதான் அல்டிமேட்டா ஒரு ஒரு சுகத்துக்கு பின்னாடியும் அனுபவிப்பவன் ஏவன் அப்புறம் துக்கத்தை விளக்குபவன் ஏவன் அப்படின்னு இது வந்து ஒரு சுத்துரூட்டு இதுவே சுற்றுரூட்டை இந்த சுத்துரூட்ட வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் அவங்க அவங்க பேசியிருக்காங்க புரியுதுங்களா இன்னும் வந்து என்னவோ பேசிக்கிட்டு எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க அழிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதை விட்டு விடுவோம் ஆனா நேரடியா என்ன என்ன ஒரு இது இப்பேற்பட்டது எல்லாத்துக்கும் இங்க ஒரு தனி மனுஷன் இன்பா அனுபவிக்கிறான் துன்பா அனுபவிக்கிறான் அது அப்புறம் விஷயம் மொத்த பிரபஞ்சமுமே ஒரு பிரதிபலிப்பு எதனோட பிரதிபலிப்பு எதனோட பிரதிபலிப்பு மனம்ன்ற மொத்த மனம் ஒண்ணு இருக்கு பிரபஞ்ச மனம் அதுல பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு அங்கிருந்து நம்ம வந்து விழிப்பு நிலைக்கு வரோம் தெரிய அப்புறம் அங்கிருந்து நம்ம கனவு நிலைக்கு போறோம் கனவு நிலைக்கு போகும்போது அந்த பௌதீக உயிர் உடலே வேண்டாம்னு சொல்லிட்டு வேற உடலை எடுத்துக்குது கனவு காண்பவனே உடலாக மாறி உலகமாகவும் மாறி உறவுகளாகவும் மாறி ஃப்ரெண்ட்ஸாகவும் மாறி என்னென்னவோ கனவு கண்டு அவர்கிட்ட தர்க்கம் பண்றான் இல்லாட்டி அவங்களோட கூடி கழிக்கிறான் என்னவோ இன்ப அனுபவம் துன்ப அனுபவம் மொத்தத்தில் அது ஒரு கனவு புரியுதுங்களா அது வந்து அது அது எப்படியோ சாய்ஸ்லெஸ்ஸா போகுது அதே மாதிரி இங்க சாய்ஸ்லெஸ்ஸா நடந்துகிட்டு இருக்குன்றது வந்து உணர்ந்தவர் தான் ஒருத்தவர் வந்து சொல்றாரு என்னத்த உணர்ந்தவர் அவரு அடாப்பா இங்க இல்லப்பா உன் உடம்புல இல்லப்பா உன் எண்ணத்துல இல்லப்பா எல்லாம் கம்ப்ளீட்டா எடுத்து வைக்கப்பட்ட படம் நீ பிறக்கத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு நீ உடம்பா வந்து இப்ப வந்து இந்த வயசுன்னு சொல்லிக்கிட்டு இந்த பேருன்னு சொல்லிக்கிட்டு இந்த திறமை எனக்கு இருக்குன்னு சொல்றதெல்லாம் வந்து ஆல்ரெடி முடித்து வைக்கப்பட்டது இத போய் தொட்டுக்க கூடாது உன்னுடைய விழிப்பு நிலையில எதுவும் சங்காத்தரம் வச்சுக்காம ஆனா பண்ணணும் பண்ணணும் ஏன்னா சாய்ஸ் இல்லை கனவு எப்படி வந்து திட்டமா திட்டமா ஏறி நம்ம மேல ஏறி மெரித்து கொண்டு நிகழ்ந்தேறுகிறதோ அதே போல நான் கனவு நனவு நிலையும் கர்மமா உங்களை வந்து செய்பவராக நினைப்பவராக அனுபவிப்பவராக எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டியை கொண்டு வந்து அந்த இவர் வந்து கு தன்னை உணர்ந்தவரானவர் வந்து விதைக்கிறார் ஆட்கொள்றதுக்கு விதைக்கிறார் மனித சமுதாயத்தையே ஆட்கொள்வதற்காக அவர் விதைக்கின்றார் என்னத்தை விதைக்கின்றார் கொஞ்சம் வந்து எட்டி நின்று சந்தேகிச்சுக்கிட்டே வாழு அவ்வளவுதான் பண்ண முடியும் நீங்க யாருமே அதுதான் பண்ண முடியும் நானும் அதுதான் பண்ணேன் சந்தேகிச்சு சந்தேகிச்சுக்கிட்டே வாழ்ந்தேன் நான் சந்தேகிச்சுக்கிட்டே வாழ்ந்த சந்தேக சந்தேகிச்சுக்கிட்டே இனிமையும் வாழ்வேன் இப்பொழுதும் வாழ்ந்து பார்த்தா தெரியுது என்ன விழிப்பு நிலை பூரா வந்து எடுக்கப்பட்ட படம் கொஞ்சம் லூஸ் விட்டா கூட போட்டு கவுத்துரும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது இப்ப வந்து நம்ம வந்து நேரடியா கேள்விக்கு போயிடுவோம் லீடுல தலைப்பே வந்து மேலே ஒன்று கொடுத்துருக்கோம் அச்சலமா அல்லது அசலா அற்புதமாக அதை காயின் பண்ணியிருக்கார் ம் அதை பார்ப்போம் ஐயா வணக்கம் திருச்செங்கோட்டில் இருந்து செந்தில் குமாரசாமி முதலில் தங்கள் பாதம் பணிந்து வணங்குகிறேன் ஐயா தங்களது லீட் சச்சங்கம் மிக மிக ஆரோக்கிய தெளிவோடு நல் மக்களை சென்று அடைகின்றது இது சத்தியம் மேலும் எனது நண்பர் திரு செந்தில்குமார் அவர்கள் தங்களது சசங்கங்கள் கேட்டு 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 சில அமைதியான அனுபவங்களை உணர்ந்ததாக கூட என்னிடம் கூறினார் இப்ப வந்து நம்ம வந்து இது வந்து இது வந்து சத்தியமான பொருளே காலத்தை கடந்தது காலத்தை கடந்ததை பத்தி தான் சொல்றோம் பொய் நான்களை பொய் நான்கள் காலத்துக்குள்ள திரியுது விவகரிக்குது ஒவ்வொருத்தரும் நீ இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்கள் பேராகவும் உங்கள் வயதாகவும் உங்கள் உடலாகவும் உங்கள் அருமை பெருமைகளாகவும் அப்படியாகவும் இப்படி ஆகும் பணம் இருக்குது இது இருக்குது புகழ் இருக்குது இல்லை புரியுதுங்க வெளியில் உலகம் இருக்குது அப்படின்னு எல்லாம் மூன்று காலங்கள் இருக்குது நேற்று இன்று நாளைன்ற மாதிரி அப்புறம் நான் பிறந்திருக்கேன் வாழ்ந்துருக்கேன் அப்படின்றதெல்லாம் எல்லாரும் வந்து அப்பே சத்தியத்தை இது சத்தியமா இதில் வாழ்பவன் சத்தியமா அப்படின்லாம் கேட்க வைக்கிற சச்சந்தம் இது காலங்காலத்துக்கும் போகுது எப்படி பகவான் ரமண மகரிஷித இன்னும் வரப்போற எல்லாம் வந்து ஏன்னா இன்னைக்கு பாருங்க கம்ப்ளீட்டா மனம் அடங்கு மனம் அடங்கிறதுக்கு சா சாட்சியா உடலை அடக்கி வீட்டோடையே ஈரு வீட்டிலேயே ஈரு அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்களா இல்லையா உறவுகள் கெட்ட கூட நெருங்கக்கூடாதுன்ற அளவுக்கு போயிருக்கா இல்லையா இது நாள் வரைக்கும் நடந்த ஆன்மீக தலங்களுக்கு எல்லாம் கூட யாரும் ஆசையே காமிக்கிறது இல்லை ஃபர்ஸ்ட் உயிர் இருந்தா அளவுக்கு கொண்டு கொண்டு வந்து வந்து இல்லையா எது இப்படி கொண்டு வந்து நிறுத்துது தெரிஞ்சதெல்லாம் இதை காப்பாத்திக்கிறது தானேங்க வேலை இதுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு வாங்கி வச்சுக்கிறது ரெண்டு மாசத்துக்கு வாங்கி வச்சுக்கிறது இதை தக்க வைக்கிற போராட்டத்தினுடைய இதுதானங்க இது அதுக்கு நடுவில் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் அஞ்சு அஞ்சு புலன்களுக்கு என்னென்னமோ கழிப்பு அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கோம்ல இதெல்லாம் கடந்ததா இருக்குல்ல ஆன்மீகமும் இதை சுத்தியே தானே நம்மள நம்ம புலன் வழியா வெள்ள இழுத்து விட்டு என்னென்னமோ வழிமுறைகள் எல்லாம் புத்திக்கு சொல்லிக் கொடுத்து இல்லாத புத்திக்கும் இல்லாத மனத்துக்கும் இல்லாத உடம்புக்கும் சரிங்களா சோ இது சத்தியங்களை தான் முரசு அரைத்து முரசு அரைந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது அதனால இது என்றைக்கும் சாஸ்வதம் நீங்க ஒண்ணு 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 ஒன்னா பார்க்க வேண்டாம் எதை வேணா பாருங்க எங்க தொட்டாலும் சத்தியம் 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 இதுதான் இருக்கும் இந்த சசங்கங்களை வரைக்கும் ஏன்னா சத்தியம் ஒன்றுதான் இருக்கிறது அது எங்க இருக்குன்னா ஆழ்ந்த வர்க்கத்தில இருக்கு அதை பறைசாற்றி இந்த பூமிக்கு திருப்பி கொண்டு வரது எல்லாருடைய பொறுப்பும் நீங்கள் இதை வந்து அனுஷ்டித்து இதனால் ஆட்படு இதற்கு ஆட்பட்டு இதுவாகவே வாழ்ந்து ஜெயிக்கணும் பொய்ய ஜெயிக்கணும் பொய்ய பொய்யின்னு உணரணும் பொய்ய பொய்யின்னு தான் இதனுடைய முக்கியமான இது சத்த வச்சுக்கிட்டு இது சத்தா பாரு வாழ்பவன் இங்க சத்தா நினைப்புகள் சத்தா மரப்புக்கள் கூட சத்தா அப்படின்னு எல்லாத்தையும் உரிச்சு 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 இது காமிக்குது அதனால இது என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல கொடுக்க முடியாத ஒரு கான்பிடென்ஸை உங்ககிட்ட கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு நல்ல பொறிதற்ற மாதிரி விளங்கிடும் உண்மை அதை தான் அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா மேலும் எனது நண்பர் திரு செந்தில்குமார் அவர்கள் தங்களது சச்சங்கங்கள் கேட்டு கேட்டு சில அமைதியான அனுபவங்களை உணர்ந்ததாக கூட என்னிடம் கூறினார் நீங்க ரெண்டு பேரும் நெருக்கமா பேசிப்பீங்க கண்டிப்பா செந்தில்குமாரசாமி நல்ல சூக்குமமா பார்த்துட்டு இருக்கிறவர் அவருடைய நண்பரும் அந்த அளவுக்கு இருக்கிறதுன்றது அவருடைய கேள்விகள் மூலமா நம்ம கேள்விகளை அட்டன் பண்ணோம் அது தெரியும் ஆனாலும் சில அமைதியான அனுபவங்களை உணர்ந்ததாக அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி கூட நீங்க உங்களை வந்து டிக் பண்ணிக்காதீங்க மார்க்கு கொடுத்துக்காதீங்க அதை தான் நான் சொல்ல வரேன் தனியான ஏதோ ஒரு ஆன்மீகத்தை நம்ம அணுகலை ஒட்டு மொத்தமா வாழ்பவன் வந்து தன்னுடைய உணர்ச்சிகள் மூலமாகவே தன்னுடைய எண்ணங்கள் மூலமாகவே உலகமாகவும் அவனுடைய நான் என்னுடைய குரூப்பாகவும் இங்கு விவகரித்து கொண்டிருக்கின்றான் விவகரித்து கொண்டிருக்கின்றான் ஆவ ஆவனை சந்தேகிங்க சந்தேகிக்கிறதுனா என்ன அந்த பார்வையை வச்சுக்கிட்டே இருங்க அதனால வந்து எடுத்த எடுப்புல வந்து ஏன்னா அனுபவிக்கிறதுக்கே ஒருத்தம் கிடையாது ஆழ்ந்த உறக்கத்தை வந்து இங்க விழிப்பு நிலையில விவகரிப்பவன் அனுபவிக்க முடியாது அவன் விவகரித்தலே அவன் சில உணர்ச்சிகளுக்கு ஆட்படுதலே அவனுக்கு மறைப்பா போய் முடியுது உணர்ச்சிகளும் ஆனா செய்யப்படணும் ஏன்னா இதுதான் களம் வேற எதுவுமே கிடையாது இதுக்குன்னு தனியா என்ன நீங்க எங்க போய் பண்ணுவீங்க சொல்லுங்க அதனால இங்கேதான் பேலன்சிங் ஆக்டும் இருக்கு இது என்னுடைய நிதர்சனமான ஐம்பத்தி ரெண்டு வருட அனுபவ பயணம் நான் வாழ்ந்து அத்தனையும் கையாண்டு விழிப்பு நிலை வாழ்க்கையும் கையாண்டு வேலைகள்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணி குடும்ப பொறுப்புகள்லாம் நிர்வகிச்சு ஏன்னா எல்லா புள்ளியிலையும் தனி ஆள் இல்லைன்றதே எனக்கு வந்து அந்த பொருள் நடத்துகிறது நான் வந்து வெறும் ஒரு போஸ்ட்மேன் அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல போஸ்ட்மேன் வந்து குழந்தை பிறந்த நற்செய்தியை கொண்டு வந்து சொல்லுவார் யூ காட் ஏ சன் அப்படின்னு நியூஸ் வரும் டெலகிராம் வரும் உள்ள பிறந்திருக்கான் அப்படின்னு வரும் அவர் அந்த மெசேஜுக்கு என்னன்னே தெரியாது அவர் கொடுத்துட்டு டெலிவரி பண்ணிட்டு டெலகிராம் டெலிவர்ட்னு சொல்லிட்டு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு போகணும் அவ்வளோதான் எங்கேயோ டெத்து நடந்திருக்கு அதையும் கொடுத்துட்டு போயிடுவார் அவங்க உடனே திரும்பி எல்லாரும் குடும்பமே அழுதுன்னா அதையும் ஒன்றும் சொல்ல முடியாது சோ இந்த மாதிரி வந்து இங்க நான் வந்து இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுனால உணர்ச்சி இருந்த இடத்திலேயே வந்து அது மதிப்பீடுகளை இழந்து விடுகிறது இது பேரு வந்து பரம சாந்தம் சித்திக்கிறது பரம கருணை சித்திக்கிறது யாருக்கு சித்திக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அந்த இப்போ வந்து உங்க உணர்ச்சி ஒன்றுத்துல பரம்பரத்துக்கிட்டே இருக்கீங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த உணர்ச்சி உண்மையா பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த உணர்ச்சி மயமா இருக்கிறவன் அப்படி பார்க்கும்போது காலி ஆயிடுறான் அவன் அது எந்த உணர்ச்சி அவனா இருக்கட்டும் அந்த எந்த உணர்ச்சின்றது நம்மளுக்கு முக்கியம் இல்லை சந்தோஷ உணர்ச்சி இல்லாட்டி பதற்ற உணர்ச்சி அந்த எந்த உணர்ச்சின்றது முக்கியம் இல்லை எந்த உணர்ச்சி இருந்தாலும் அந்த உணர்ச்சி மயமானவனை பாருங்கன்னு சொல்லும்போது அந்த உணர்ச்சி போயிடுறது இப்போ அந்த இடத்துல என்ன நடக்கிறது ஆழ்ந்த ஊறக்கத்தில் இருக்க மாதிரி தான் தானாகவே தன்னை கழித்து கொண்டிருக்கும் ஒரு பேரறிவு பேரறிவு சொச்சமாக நிக்குது மிஞ்சி நிற்குது அதுக்கு பின்னாடி வேற ஒன்றுமே இல்லை அதுதான் சாதாரணமாக வந்து பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சமாகவும் இருக்கிறது நாமவும் இருந்து கொண்டிருக்குது தனியாக அது அவைலபிளாக இருக்கிற இடம் ஆழ்ந்தவர்க்கும் அது உதாரணம் தான் அதை இங்கே அனுபவிக்கணும்னா நான் இப்படித்தான் என்ன ஒரு பரபரக்கும் ஒரு பெரிய குடும்ப சம்பவம் நடந்தாலும் உள்ளுக்குள்ள பார்ப்பேன் இப்ப வந்து இந்த இந்த சூழ்நிலைக்கு அழப்போவது யார் கலங்க போவது யார் கலங்கினவன் யார் அழப்போகின்றவன் யார் துக்கி துக்கிக்க போகின்றவன் யார் அப்படின்னு எனக்குள்ள பார்த்தா என்ன ஆகும்னா ஆள் இருக்க மாட்டான் ஆனா அந்த குடும்ப சூழலுக்கு அந்த உணர்ச்சிக்கு அது சத்தியமா நிகழ்ந்திருக்கு ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு அந்த குடும்பத்துக்கு பிரகாரம் அந்த சோகம் வந்து தாக்கணும் ஆனா அதுக்கு பதிலாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட நான் இல்லாம போன உடனே நானுனாலதான் வந்து நான் என்னுடைய உணர்ச்சிகளே நிக்குது என்னுடைய உணர்ச்சிகளை வந்து தான் நான் உலகத்து மேல போட்டு பாக்குறேன் அப்படிதான் அவங்க எல்லாம் வந்து சிக்கிக்கிட்டாங்கன்றதும் எனக்கு தெரியுது இப்ப அவங்க மேல வந்து நான் வந்து பெருசா ஏதோ கண்டுபிடிச்சு சாமர்த்தியமா எஸ்கேப் ஆனவன்ல ஃபர்ஸ்ட் எனக்கு அன்பு வருது ஐயோ உணராமல் இருக்கிறார்கள் இங்க போவது வந்து அந்த இறந்தவர் என் குடும்பத்திலேயே இறந்தவர் என் தந்தையாரையே கூட இறந்தார் எனக்கு அழுகையே வரல அதுக்கு நான் வந்து மரத்து போனவன் இல்லை பார்த்தேன் ஏன்னா அதுக்கு முதல் நாள் வரைக்கும் நான் இருந்தவருக்கு வந்து சமாதினா என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் அவருக்கு ஸோ அவர் அற்புதமாக சாந்தமாக பரமசாந்தமாக அந்த உடலை விட்டு பிரிந்தார் தேகத்தை விட்டு அந்த மனம் பிரிந்தது அந்த புத்தி பிரிந்தது அந்த அகந்தை பிரிந்தது அப்படின்றதெல்லாம் எனக்கு துல்லியமாக தெரியும் இன்னும் எக்ஸாக்டாக அவர் இறக்கும்பொழுது நான் இல்லைன்னா கூட அவர் இறக்குற அந்த தருணம் எல்லாம் எனக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டாரு மனம் விட்டு கொடுத்துடுச்சு அப்படின்லாம் எனக்கு தெரிஞ்சுது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு உணர்ச்சி உணர்ச்சிக்குள்ள உணர்ச்சி உற்றவன் ஒருத்தன் இல்லைன்னு போது பிரபஞ்சமே உணர்ச்சி மயமா தான் இருக்கு அதை தவிர பிரபஞ்சத்துக்கு ஒரு இருப்பு இல்லை அதனாலதான் ஒரு தூக்கம்ன்ற ஒரு நிலையும் நம்மளுக்கு வருது தூக்கமும் ஞான நிலை கிடையாது ஆனா ஞான பொருள் அங்கு இருக்கிறது ஞானத்தன்மை அங்க இருக்கிறது சோ அந்த ஞானத்தன்மையை இங்க செல்லுபடி பண்ணலைன்னா நம்ம இங்க திரும்பி திரும்பி வருவோம் அந்த உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் விசாரிக்கப்படாத தீர்க்கமாக பார்க்கப்படாத உணர்ச்சியில் உணர்ச்சி ஊற்றவன் இல்லை என்று உண்மை உணரப்படாவிட்டால் அந்த உணர்ச்சி திருப்பி 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 அடுத்த படத்தை கொடுக்கும் அடுத்த ஏதோ ஒரு படிப்பினையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுதான் வேற ஒன்றும் இல்லை இதுக்கு வந்து சந்தேகிக்கணும் இப்படி நான் பார்த்தேன் பார்த்துட்ட உடனே பார்த்தா என்கிட்ட நான் இல்லை இவங்களுக்கெல்லாம் தெரியல பரவாயில்ல நம்ம வந்து புதுசாக வந்து நான் உட்கார்ந்துட்டு இது சச்சங்கம் எடுக்க முடியாது வாழ்க்கை இது சத்தியமான வாழ்க்கை என்னன்னெல்லாம் பண்ணணும் இப்ப எனக்கு என்ன கர்த்தா வந்து நல்ல தீர்க்கமா பார்க்கிறவனா இருக்கான் நிகழ்வு ஒண்ணும் நடந்து போச்சு அந்த நிகழ்வும் நல்லா தெரியுது அந்த அந்த உடம்பு வந்து உடம்பு இருக்கும் போதே அது 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 வந்து அவருடைய ரோல்லேருந்து அவர் எனக்கு அப்பா தவிர அதுவும் வந்து உணர்ச்சி மயமான எண்ணமயமான பழைய பதிவுகளை வச்சுக்கிட்டு அது வாழ்ந்துகிட்டு இருக்கு அது மூலமாக நான் பிறந்திருக்கின்றேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியுது தூரம் எனக்கு விசாரம் போயிருக்கு அதனால நான் என்ன பண்றேன் பேசாமல் பாக்குறேன் அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் மற்றவர்கள்லாம் கலங்கி நிற்கிறாங்க சாதாரணமாக என்ன எப்ப நம்ம என்ன பண்றோம்னா எல்லா சமயங்கள்லையும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கஷணங்கள்லயும் கோட்டை விட்டுட்டு இதான் நடந்த பிறகுதான் அதுவும் நம்முடைய குடும்பம் நடந்த பிறகுதான் எதிர் வீடு பக்கத்து வீடுன்னு எங்கேயோ டெத்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போகும்போதெல்லாம் தினம் தினம் ஒரு ரெண்டு டெத்தையாவது பார்க்கலாம் சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் இது நிகழாத சம்பவம் மாதிரி அதை பற்றி சொரணையே இல்லாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஸோ இறக்கப்போவது எதுன்ற ஒரு விச்சாரம் வந்து கிளீனா பார்வை மூலமா நம்மளுக்கு செட் ஆகணுமா இல்லையா தினம் தினம் தூக்கத்தில் போயிட்டு வரும் முடிக்கப்பட்டதாக இருந்ததால் அப்ப என்ன நடக்குது அந்த இறக்கும் தன்மைன்றது வந்து எண்ணங்கள் எண்ணங்களுடைய விதை ரூபமான பழைய பதிவுகள் எல்லாம் அந்த உடலை விட்டு வித்ரா பண்ணிடுச்சே தவிர அது உணராமல் தான் அந்த உடலை விட்டு விட்டு சென்றிருக்க சென்றிருக்கிறது அதனால தான் இங்க நான் என்ன சொல்றேன்னா உங்களை கூட உங்களது சங்கங்களை கேட்டுக்கிட்டு சில அமைதியான அனுபவங்களை உணர்ந்ததா கூட என்னிடம் கூறினார் அதான் சொல்றேன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல தனியா ஒரு அனுபவிப்பவன் அமைதியை அனுபவிப்பவன் கூட ஒருத்தன் இல்லை அமைதியை உணருபவன் தனியா ஒருத்தர் இல்லை சாஸ்வதமான பொருள் அமைதி அது வந்து பேச்சை அடைக்கணும் அமைதி இல்லை வெறும் சத்சங்கத்தை ம சத்சங்கத்தினுடைய பவர்ல ஒரு அமைதி வரும் ஆனா அந்த அமைதி கலையிறதும் உங்களுக்கு தெரியணும் நீங்க திரும்பி வந்துடுறீங்கல்ல உங்ககிட்ட உங்களுடைய பிரச்சனைகள்லாம் வந்துடுது இல்ல அதுவும் தெரியணும் அப்போ யாருக்கு வந்தது சத்சங்கம் கேட் கேட்கும் பொழுது அங்கு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு சத்சங்கத்தினுடைய உண்மை உங்களை விலகி நிற்க வைக்கிறது உங்கள்லேருந்து உங்களுடைய அத்தனை நான்களையும் அட்ஜெக்ட் பண்ணி வைக்குது திருப்பி அதெல்லாம் வந்து பாசி சூழற மாதிரி பாசி சூழ்ந்த நீர்நிலை போல உங்களை வந்து அப்படியே மறைச்சிடுது இதை எல்லாரும் சொல்லுவாங்க எங்கிட்ட ஓயாம சொல்லுவாங்க இருந்து போனா அவ்வளோதான் அங்கே போனா அவ்வளோதான் பழைய பிரச்சனைகள் பழைய இது அதெல்லாம் சொல்லுவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் சசங்கங்களை கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருந்த தெளிவு வந்து உள்ளே நடக்கணும் பொய்கள் வந்து பொய்கள் தாமாக விழணும் பொய்களுக்கு நல்ல பொய்களுக்கு தெளிவரணும் அதுதான் நடக்கும் இந்த சசங்கம் கேட்கறதுனால அப்புறம் அடுத்த லைன்லயே சொல்றீங்க மேலும் அதிலேயே திளைத்திருக்க உள் பார்வை விடாது கவனத்தில் இருக்கிறேன் உள் பார்வை ஆமா ஜஸ்ட் லைக் தட் வெறும் பார்வை இப்ப எனக்கு நான் சொன்னேன் என் தந்தையார் இறந்தார் அடுத்தது 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 டிக் டிக் டிக்னு டைம் பிசிக்கல் டைம் போய்கிட்டே இருக்கு பிசிக்கல் டைமும் பொய் முதல் நாள் ராத்திரி இருக்காரு அதுவும் ஒரு இறப்பு அடுத்த நாள் வந்து சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது எங்க அந்த உடலுக்கு பத்திரம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது ஆனால் மனம் அவருடைய உணர்ச்சிகள் அவர் சாரமா என்ன அளவுக்கு அறிதல் தெரிதல் புரிதலா இருந்தாரோ ஞானம் அடையலை அறிதல் தெரிதல் புரிதலாக இருந்தார் அவ்வளவுதான் அதுல கொஞ்சம் ஏன்னா அந்த உறவு முறையே வந்து அவர்களை கேட்டு விடாமல் செய்துவிடும் என்னதான் இருந்தாலும் நான் அவர் பையன் அதனால பையங்கிட்ட வந்து கத்துக்கணும் எல்லாம் தோணாது யாருக்குமே தோணாது புரியுதுங்களா அதனால உறவு முறையெல்லாம் பெரிய ஒரு உணர்ச்சி பந்தம் அது ஸோ அதுவும் கண்டகட்டம் ஆனா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அடுத்தது அடுத்தது எல்லாரும் வந்து அடுத்த வேலைகள் அடுத்த இது அடுத்த பசி அடுத்த தாகம் எங்கே தங்குறது எப்படி தங்குறது இப்படிதான் போகுது ஸோ எல்லாம் கூட நான் எதுலையுமே லூஸ் விடாம பார்த்துக்கிட்டே இருப்பேன் கமெண்ட்டுக்கு இல்லை உடனே சசங்கம் எடுக்கிறதுக்கு இல்லை என்னை யாரோ இதெல்லாம் பார்த்து வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு கிடையாது ரிசர்ச்சே கிடையாது இது வந்து பச்சை பொய் எடுத்தோடனே தெரியுது எது நம்மளுக்கு எண்ணெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு உணர்ச்சியெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு அதை போய் நீங்கள் வந்து நான் என்னுடைய அப்படின்லாம் வேற சொந்தம் கொண்டாடினீங்கன்னா அது உங்களை ஏமாத்திட்டு போகுது ரெண்டு எண்ணத்துக்கு நடுவுல நடுவுல கேப்ல வெற்றிடம் போல இருக்கிற இடத்துல வந்து அகந்த உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு உத்து இருந்தா தான் வந்து எண்ணம் வரும் பொழுதும் வந்து அதுலயும் வந்து இது அகந்தையினுடைய பழைய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் பொய்யும் தெரிஞ்சுப்போம் அது முடிஞ்ச பிறகு அந்த நிகழ்வு முடிஞ்ச பிறகு கூட எண்டுலையும் தெரிஞ்சுப்போம் இப்ப காலியா இருக்கிறது ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது அடுத்த இஷ்யூ வராம இருக்கிறது கூட அகந்த வெயிட் பண்ணுது மொத்தத்துல விழிப்புணர்ல ஆன்மபொருள் இல்லாத அளவுக்கு இது பண்ணிடுச்சு ஆனா நீங்க இந்த அளவுக்கு சின்சியரா போக போக என்ன ஆகும்னா மாதிரி அது வந்து நிற்கும் அதுதான் பார்த்தோம் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி சத் இதுக்கு முன்னாடி சத் முன்னாடி சத் பார்த்தோம் அதாவது இப்ப வந்து இது வந்து இருபத்தி எட்டாவது ஆமா இது வந்து இருபத்தி ஒன்பது சரிங்களா இந்த இருபத்தி ஒம்போதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழில் பார்த்தோம் ஜவஹர் அவர் அப்படின்றத பார்த்தோம் அவர் பக்கவத்தில் குதிந்து நிற்கிறார் அவர் அவர் கேப்பே விடலை கடைசியாக அவர்கிட்ட அந்த முயற்சி பண்ணுறவங்க மொத்தமாக இருந்துகிட்டே இருக்க அந்த முயற்சி பண்ணுறவனை நாக் ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதை சகஜமாக்குங்க அதை கூட வந்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம் ஜஸ்ட்டு வந்து எந்த கோர்ஸுக்கும் ஆட்படாதீங்க அதாவது உள்ள வந்து அது எதையாவது பண்ணும் அந்த மாதிரி இங்க வந்து சகஜ நிலைக்கு போராள்கேன்னு ஆழ்ந்தவருக்கும் சகஜ நிலை அப்படின்னு நான் அவருக்கு சொன்னேன் இங்க வந்து நீங்க என்ன சொன்னீங்க மேலும் அதிலேயே திளைத்திருக்க பார்வை விடாது கவனத்தில் இருக்கேன் ஆமா இருங்க இருந்துகிட்டே இருங்க ஆனால் முடியவில்லை முடியவில்லைன்னா யாருக்கு முடியவில்லை எதனால் முடியவில்லைன்னு பாத்தீங்கன்னா நிறைய எண்ண ஓட்டங்கள் அப்புறம் அதை ப்ராஜெக்ட் மாதிரி ஆக்கியிருக்கீங்க ஏன் ப்ராஜெக்ட் மாதிரி ஆக்கறீங்க தயவு செஞ்சு ப்ராஜெக்ட் ஆக்காதீங்க இது வந்து கடைசி எண்ணம் என்னைக்கோ நம் உடல் என் உடல் விழும்போது நான் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருப்பேன் அங்கேயும் தெரியும் எனக்கு இன்னைக்கும் தெரியும் அன்னைக்கும் தெரியும் அன்னைக்கு இன்னும் சொச்சமா தெரியும் இன்னும் வராமையே கூட இருக்கும் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இந்த உடல் விழும்போது கூட அற்புதமாக அந்த பொருளாகவே இருந்து கொண்டிருப்பேன் அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து அது தெரிய வரும் ப்ராஜெக்ட் மாதிரி ஆக்காதீங்க இது வந்து ப்ராஜெக்ட் மாதிரி அதாவது உள்பார்வை விடாத கவனத்தில் இருக்கிறேன் ஆனால் மூடியவில்லைன்னு சொல்லும் பொழுது நீங்க நாள் வரைக்கும் இந்த பூமியில சொல்லப்படுற அத்தனை ஆன்மீக வழி ஆன்மீகத்தை பிரிச்ச வழியில எல்லாம் போனதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது நான் ஆன்மீகத்தை சுடுகாட்டல பிரிக்கல ஆபீஸ்ல வேலை பண்ணும்போது பிரிக்கல டாய்லெட்ல இருக்கும்போது பிரிக்கல குளிக்கும் போது பிரிக்கல தூக்கும் போது தூங்கும் போது பிரிக்கலை பூஜா ரூமுக்குன்னு தனியா பண்ணி வைக்கல கோவில்கள்ல தான் ஆன்மீகம் இருக்குன்னு பண்ணி வைக்கல இப்ப எவ்வளோ அவமரியாதை நடக்கிறது அந்த கோவில்கள்லாம் நான் கும்பிட்ட தெய்வங்கள்லாம் அத்தனையும் சத்தியமா இருந்தா அத்தனை எத்தனை நேரத்துக்கு நம்மளுக்கு நேராக வந்து வெளியில வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளை மீட்டு இருக்கணுமா இல்லையா அப்படின்னா நம்ம நம்பிக்கையை சொல்றதா அவைகள் இருக்கின்றன நீ வந்து பொய்யான வழியில போயிட்ட நீ பொய்யான திசையில ஆன்மீகம் சொல்லிட்டு அதை பிரிக்கும் பொழுதே அப்படி பண்ணிட்டேன் நான் அப்படி பிரிக்கவே இல்லை சரிங்களா அதனால தான் ஆனால் முடியவில்லைன்னு சொல்றது என்னன்னா பயங்கர எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு மயமான ஆன்மீகம் தான் இங்கே வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் வந்து அந்நியமாக இருக்குது சில நெறிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சில பக்தியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சில விதமான வழிமுறைகள் இருக்கு டெக்னிக்கலா அப்படின்னு குரூப் குரூப்பாக குரூப் குரூப்பாக என்ன ஏதுன்னே தெரியாமல் எல்லாம் வந்து எண்ண ஓட்டங்களுக்கும் புத்திக்கும் தான் அதாவது தான் ஆன்மீகம் ஆனா விழித்தவன் யாருன்றது ஆன்மீகம் கம்ப்ளீட் பரடைம் ஷிப்ட் அது நடக்கல அதனாலதான் முடியவில்லை அப்புறம் பார்வை விடாது கவனத்தில் அப்படின்னா உள் பார்வைன்னு ஒரு தனி பார்வையை செட் பண்ண பாக்கிறீங்க தனி பார்வையே இல்லை உங் நீங்க வந்து பிரச்சனையில இருக்கீங்க பிரச்சனையில இல்ல நிறைய தாட்ஸ்ல இருக்கீங்க நிறைய தாட்ஸ்ல இல்ல எப்ப பார்த்தாலும் வெறும ஒரு வெற்று பார்வை வந்து உடன் வசிக்கணும் அதுல முடியலன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த பார்வை வந்து நிற்கணும் யாருக்கு முடியல பேசாதே இந்த எண்ணம் தான் வந்து உன்னை முடியல் முடியாதவனாக ஆக்கி கொண்டிருக்கின்றது அந்த உடலை சத்தியமாக்குகிறது முடியலன்னு சொல்லி உடம்பை சத்தியமாக்குறது நல்லா சாதிச்சு சொன்னாலும் அது ரெண்டு லைன் முன்னாடி என்ன சொல்றீங்க அமைதியான அனுபவங்களை உணர்ந்ததாக சத்தியமாக்குது அதுவும் பொய் இதுவும் பொய் தனித்து அனுபவிக்கிறதுக்கு இந்த உடம்புக்கு அருகதை கிடையாது எண்ணங்களுக்கு அருகதை கிடையாது புத்தி உணர்ச்சிகளுக்கு அகதை கிடையாது இங்கேயே கிடையாது நம்ம சைக்காலஜிக்குள்ள கிடையாது இது எல்லாம் அகங்காரம்னு ஒரு பொய்க்காரன் இங்க வரா இவ்வளவு அருகதையா சொல்றேன்னா ஒரு குரு இருந்தாதான் தான் முடியும் ஒரு குரு வந்தார் பகவான் ரமண மகரிஷின்ற ஒரு அவதார புருஷர் வந்தார் நான்கு யுகங்களை தாண்டி கடைசியா வந்தார் எழுபது வயசு வாழ்ந்தார் அதுல ஐம்பத்தி ஐந்து வருடம் இதை அப்படியே எடுத்து நட்ட நடுக்கூடத்துல வச்சுட்டு எந்த விதமாகவும் சித்துக்கள் மூலமா எதுவும் மறையாமல் அந்த கேன்சர் நடக்கும் பொழுது கூட அது மாதிரி நடக்கட்டுமே நான் தான் உடம்பு இல்லையே மத்தவங்க தானே அழுதாங்க நான் தான் எண்ணம் இல்லையே நான் தான் உணர்ச்சிகள் இல்லையே நானுன்னு ஒரு பொருளை இங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தானே தினம் 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 மௌனமே பொருளாக வந்தார் இல்லையா சோ அதுதான் இங்க உண்மை அதனால சில அனுபவங்களை அமைதியான அனுபவங்களை அனுபவிக்கிறது ஆனா தொடர்ந்து பண்ண முடியல தொடர் தொடர்ச்சி கொண்டது கொண்டதெல்லாம் மகந்தையனுடைய சேட்டைகள் இங்க தொடர்ச்சியே கிடையாது இது வந்து காலத்தை கடந்து இருக்குன்னா என்ன அர்த்தம் அட் ஆல் டைம்ஸ்னு அர்த்தம் தேசத்தை கடந்து இருக்குன்னா என்ன அர்த்தம் இந்த பிரபஞ்சத்துக்கு இவங்க வந்து பதிமூணு புள்ளி ஏழு பில்லியன் வருடங்கள்னு சொல்றாங்க அதெல்லாம் கடந்து இன்னும் பிரம்மாண்டமானது இருந்தது ஆன்ம பொருள் அதையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அதை வச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இங்க வந்து தொடர்ச்சி கிடையாது புரியுதுங்களா நீங்க தொடர்பவர் வரல ஆன்ம சாதகத்தை விழிப்பு நிலையில தொடர்ந்துகிட்டே இருக்கிற வரல தொடர்ச்சி கிடையாது எப்ப பாரு அதாவது டைம் போடாம விரும்ப அப்படியே உள்ள இருக்கணும் அவ்வளவுதான் எந்த உணர்ச்சிகளையும் பிரிக்கூடாது அப்புறம் மேலும் ஐயா சொன்ன அந்த அச்சலத்தை அடைய மிகுந்த தாகம் கொண்டவராக ஆகிவிட்டேன் என்றார் அதாவது அச்சலம் இருந்துகிட்டு இருக்கு அச்சலத்தை தடுப்பது வந்து இந்த மாதிரியான சில சமயம் அனுபவிப்பவர் ஆனாலும் தொடர்ந்து இருக்க முடியாதவர் அப்படின்னு எல்லாம் அந்த எண்ணங்கள்லையும் உணர்ச்சிகள்லையும் உங்களை நிறைய நான்களுக்கு நீங்க அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டே போறீங்க இல்ல அதுதான் தடுக்குது தாகம் இருக்கணும் தாகம் எப்படி இருக்கணும்னா வந்து இதை தவிர நம்மளுக்கு வேற பிளாட்ஃபார்ம் இல்லை வேற அடிப்படை இல்லை இந்த விழிப்பு நிலை வாழ்க்கை தான் இந்த விழிப்பு நிலை வாழ்க்கையை பொறுத்துக்கொள்வதில் கொள்வதில் முடிஞ்சது முடியாததுன்றதெல்லாம் சொல்லாமல் டுவெண்ட்டி போர் பை செவன் நான் ஏன் சொல்றேன் நான் எப்பவுமே விட்டதில்லை பதினோரு வருடத்துக்கு எப்போ பதினோரு வயசுக்கு எப்ப ஆரம்பிச்சதோ அதுலேருந்து இப்போ இப்ப அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் எல்லாம் போய்கிட்டே இருக்கு இனிமேவும் போகும் ஏன்னா இருக்குது ஒரு பொருள் தான் நான் போகும் போகும் சொன்னா நான் தொடர்ந்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே இருக்கலாம் இதுல அன்றாட வாழ்க்கையை பிரிக்க வேண்டாம் சரியா தாங்க கொண்டவராக ஆகிவிட்டது சத்தியமா இருந்தா பொறுமையும் நிதானமும் எல்லாம் ஏன்னா பிரபஞ்சமே பதிவுங்க உங்க உங்களுடைய நண்பர் செந்தில்குமார் மற்றரும் அவருடைய வாழ்க்கை அவருடைய தாகம் அவருடைய அமைதியான அனுபவங்கள் ஆனாலும் செய்ய முடியாத கவுள் பார்வையை கவனிக்க தொடர்ச்சியாக கவனிக்க முடியாத தன்மைகள் இதெல்லாம் மாத்திரம் பதிவுகள் இல்லை எல்லாம் பதிவுகள் அது ஆல்ரெடி அடையப்பட்ட பொருளாக ஸ்வச்சமாக இருக்குது ஆனால் ஒரு குரு மூலமாக இது வந்து உபதேசிக்கப்படுகிறது இப்போ தான் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் இருக்கும்போது தான் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக கேட்குறீங்க எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கோங்க என்கிட்ட கறந்து வாங்கிக்கோங்க நானும் எல்லா கடைசி மனிதன் வரைக்கும் எவ்வளவு தாகம் வேணும் அது வந்து தொஞ்சு தாகம் கிடையாது ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே அப்பா ஒரு பத்து நாள் போயிட்டு வரலாம் அப்படின்ற தாகம் கிடையாது இது வந்து வாழ்க்கையே ஏன்னா வாழ்பவனே பொய்யன் அதனால சகஜமா இருக்கணும் அந்த தாகம் சரியா ஆனால் இதுவரை எனது தொழிலில் ஏற்பட்ட பாதிப்பு கடன் நிர்வாகம் அனைத்தும் இப்போது என்னை இடைவிடாது வெளியே தள்ளுகிறது ஆனால் இதுவரை அப்படின்னு சொல்லிட்டு தனியா வாழ்ந்தவராக இதுக்கு வந்த பிறகு ஒரு வாழ்க்கை தான் இருக்கு ஒரே ஒரு வாழ்க்கை அதுல பாத்துக்கிட்டே வந்து முன்பின்னே கிடையாது உள்ள வந்து அறிவு எப்ப திறந்ததோ ஞான எப்ப மலர்ந்ததோ எது ஞானக்கண்ணு நான்ன்றவன் மொத்தம் தனியாக இல்லை அப்படின்றதா ஞானக்கண் ஆனா நீங்க என்ன செலுத்துறீங்க இதுவரை எனது தொழில் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் என்னது பேக் பிளாஷ் இருக்கு முன்கதை சுருக்கம் ஒண்ணு பெருசா இருக்கு சினிமால எல்லாம் போடுவாங்கல்ல அன்றைக்கு அப்படின்னு போட்டு ஆரம்பிப்பாங்கல்ல அந்த மாதிரி முன்கதை சுருக்கம் பின்கதை சுருக்கத்துக்கு இது தெரிஞ்ச உடனேயே எல்லாம் வத்தேலு விழுந்தோம் இப்போ உங்கள் எண்ணத்தில் எண்ணுபவன் இல்லை உங்கள் உணர்ச்சி இல்லை தனியாக செந்தில்குமார்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா பிரபஞ்சமும் உழுது நீங்களும் விழுறீங்க அதுக்குன்னு உடனே உங்கள் நீங்கள் மத்தியானம் இந்த சசங்கம் கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பேமெண்ட் வரணுன்னா அதெல்லாம் விழுந்துடுறதுன்னு அர்த்தம் இல்லை கம்ப்ளீட்டாக கிட்ட ஒரு ஆள் இல்லைன்னு உடனே எல்லா ஆக்ஷன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து டிட்டாச்மெண்ட் வந்துடும் என்ன டெட்டாச்மெண்ட்டு பற்றின்மை வந்துடும் எனக்குள்ளேயே ஆள் இல்லை வரட்டும் ஆனால் இதை பண்ணணும் இன்றைக்கி இந்த பேமெண்ட் வருது அதுக்கு பொறுமை வைக்கணும் எனக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் தெரியும் எங்கள் அப்பாவுக்குள்ளே ஒத்தரம் இல்லை ஆனால் இறந்துட்டார் எல்லோரும் கவலையாக இருக்காங்க அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தெரியலன்றது இமயமல மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சதுன்றது ஒரு பொருள் தான் இருக்கு எங்கள் அப்பாவும் இருந்தது என்னுடைய பார்வையமைப்பு இருக்கு அவர் உயிரும் எங்கேயும் போல அவர் மனத்துக்குள்ளேயே அது மறைஞ்சு கிடக்கு இது ஒரு தூக்கம் மாதிரி போயிருக்கு திருப்பி அதுக்கு உண்டான விதைகளும் இதுவும் கிடைக்கும் போது டப்புன்னு அது ஆகி திருப்பி ஒரு உருவம் இல்லாமல் அது இருக்காது மனத்துல இருக்கிற விதைகள் அத்தனையும் தனக்குன்னு ஒரு உருவம் வச்சுக்காம இருக்காது நம்ம எப்படி வந்து ஆழ்ந்த வர்க்கத்துக்கு போயிட்டு எப்படி எழுந்துக்கிறோம் அப்படியே எழுந்துக்கிறோம் பாருங்கள் விட்ட இடத்துல அதே பிரச்சனை அதே கடன் அந்த அளவுக்கு கடன் உண்டான வட்டி அதுக்கு உண்டான அடக்குமுறைகள் ஆர்ப்பாட்டங்கள் கவலைகள் சோகம் ஏன்னா வந்து நானையே போட்டு குழப்பிக்கிட்டோம் நம்ம நானுக்கு தனி சுதந்திரம் இருக்க மாதிரி நினைச்சி ஜட பொருட்கொள்ளலோனா போட்டு இது பண்ணிட்டோம் இப்போ வந்து நல்ல தெளிவான ஞானம் கிடைக்கிறது அதனால நீங்கள் என்ன பண்ணோம் இதுவரை என் தொழிலில் ஏற்பட்ட பாதிப்பு கடன் நிர்வாகம் அனைத்தும் இப்போது என்னை அப்படின்னா என்ன இப்ப இதை ப்ராஜெக்டா நீங்க ஆக்கி எஸ்கேப் ஆகலாமான்னு பாக்குற அளவுக்கு கூட நல்லா எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு தாகம் வந்துடுச்சு அதனால வேலையெல்லாம் விட்டு விடலாம் பிசினஸ் எல்லாம் விட்டு துறவு பண்ணலாமா இப்படி தான் நிறைய ஆன்மீகமும் கெட்டு போயிருக்கு புரியுதுங்களா இங்க எஸ் சாய்ஸே கிடையாது சாய்ஸே கிடையாது ஞானிகள் வந்து எதையுமே தவிர்க்க மாட்டாங்க என்னுடைய பிராரப்தம் எனக்கு துறவு வந்ததுன்னு பகவான் ரமண மகரிஷி சொல்றாரு தவிர எல்லாருக்கும் இப்படித்தான் ஞானத்துக்கும் கிரகஸ்தனா வாழறதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழறதுக்கும் உடம்பு சம்பந்தப்பட்ட செலிபசின்னு சொல்லப்பட்ட பிரம்மச்சரியத்துக்கும் தம்பிடி சம்பந்தம் கிடையாது எதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஜனக்கரன் அவர் மகாராஜாவே இருந்திருக்காரு ஆனா வழக்கமா எல்லாம் ஒரே ரிஷிகள் அது இதுன்னு வரதுனால அவ்வளவுதான் எக்ஸாம்பிள்ஸ் இருக்க மாதிரி தெரியுது என்னுடைய களம் பூரா வாழ்க்கை தான் சாதாரண மனிதர்கள் போல பஸ்ல போறது ட்ரெயின்ல போறது பைக்ல போறது கார்ல போறது எல்லாத்தையும் பண்ணி உறவுகள் நண்பர்கள் எல்லாம் சிறு சிறு அவஸ்தைகள் பசி தாகம் எல்லாம் எல்லாம் நடந்திருக்கு அதனால வந்து இதுவரை அப்படின்னு ஒரு மார்க் ஒண்ணு போடுறீங்க உங்களுடைய தாகத்தை இவங்கெல்லாம் வந்து கிடுத்துடுற மாதிரியும் இதெல்லாம் வந்து அகந்த வந்து தன்னை வந்து ஆன்மீகத்துல நுழையிறதையே ஒரு பெரிய விஷயமா நினைக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க ஆக்சுவலா வந்து ஒரு சாதாரணமா ஒரு தியானம் பண்றது கூட நான் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னும் பொழுது என்ன தோன்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா என்னமோ வந்து நீங்க மொத்தம் வந்து என்னமோ இந்த உலகத்துல யாரும் பண்ணாத ஒரு பெரிய ஒரு அற்புதமான இருந்து என்னத்தையோ அறுவடை பண்ண போற மாதிரி போறீங்க இதுவே அகந்தையோட உச்ச ஆட்டம் இதெல்லாம் கூட பதிவுகள் தான் தியானம் எல்லாம் வழியை சேர்க்காது தடபுடலா வந்து பண்றதுக்கு நினைக்கிறதுக்கு இது ஒரு ப்ராஜெக்ட் இல்லை அதனாலதான் சர்வ சகஜமா சர்வ சாதாரணமா பண்ணுவாங்க ஒண்ணுவேன் காத்தால ஒரு மணி நேரம் பண்றது கூட பண்றதுக்கு முன்னாடி கூட வந்து ஒரு பெரிய ஆக்கிக்காதீங்க ஆ இன்னைக்கு பண்ணேனா இன்னைக்கு பண்ணேனா பண்றவன பண்ணேனா பண்ணேனா நீங்க நினைச்சீங்களே பண்றவன் உட்காந்துகிட்டே இருக்கான் அவன் அவன் வந்து அவன் வந்து ஃப்ரீடமே இல்லாம அவனை இன்னும் வந்து கொழுத்து வளர்க்குறீங்க சரிங்களா சோ உடனே என்ன ஆகும் உங்க பிசினஸ்ல எல்லாம் மாற்றம் வேணும் நான் நான் இந்த மாதிரி அச்சலத்து மேல தான் கொண்டவன் ஆயிட்ட பிறகு இன்னும் வந்து என்ன வந்து தொழில்கள் துன்புறுத்துகின்றதே என்னுடைய தொழிலில் ஏற்பட்ட பாதிப்பு கடன் நிர்வாகம் அனைத்தும் என்னை வெளியே இழுக்குது வெளியும் உள்ளுக்கும் ஒரு சண்டை மாதிரி வருது பாத்தீங்களா இதெல்லாம் வேட்ட அகந்தைக்கு உள்ளு வெளியே வந்து வெளியே கொண்டு வந்து ஃபுல்லா இழுத்துட்டு அங்கேயே கடவுளையே வச்சுட்டாங்க இந்த உலகத்துல மூணு சொல்லுவாரு பகவான் ரமண மகரிஷி மும்முதலை எம் மதமும் முற்கொள்ளும் ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்று மும்முதலும் மும்முதலே என்னல் அகங்காரம் இருக்குமட்டே யான் கெட்டு தன்னிலையில் தலை அற்புத சாரம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு எல்லா மதங்களும் எந்த அடிப்படையில் தனி மனுஷன் அப்புறம் அவன் வாழ்கின்ற பிரபஞ்சம் இது வந்து ரெண்டாவது அப்புறம் வந்து அந்த அந்த இன்னொன்று வந்து அவன் இந்த பிரபஞ்சம் எல்லாத்துல இருந்து பாதுகாப்புக்கு இன்னொன்னு கடவுள் ஒன்று ஈஸ்வரனை சிரஷிச்சிருக்கான் அதாவது ஜீவன் ஜெகம் ஈஸ்வரன் ஜீவ ஜெக ஈஸ்வரர்கள் அப்படின்வாங்க இந்த மூணு கான்செப்டும் எல்லா மதங்களுக்கும் இருக்கு ஆனா அங்கதான் வர ரமண மகர்ஷி இப்படி முதல் வந்து எல்லாத்துக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா விதமான நம்பிக்கைகளுக்கும் அடிப்படையா இருந்தாலும் கூட இது எல்லாம் எதை ஆதாரமாக கொண்டது ஆழ்ந்த உறக்கத்துல இவைகளே இல்லை தனி ஜீவன் இல்லை அவனுக்கு கற்பிக்கப்பட்ட மதத்தினால் கற்பிக்கப்பட்ட பலவித நம்பிக்கைகளினால் கற்பிக்கப்பட்ட பஸ்ட் அவனை கற்பிக்கப்பட்டு அவனை நிதர்சனம் ஆக்கியிருக்காங்க அப்புறம் அவனுக்கு ஒரு கடவுள் தேவைன்னு வேற சொல்லிடுறாங்க அப்புறம் அவன் ஜகத்துல வாழறான் ஜகத்துல வந்து ஜகம் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது அதனால இவன் வந்து சேவை எல்லாம் பண்ணணும் அப்படி இப்படின்னு எல்லாம் இது எல்லாமுமே வந்து ரெடியா வந்து அவனுக்கு இருக்கு ஆனா இந்த மாதிரி முதல்கள் அதாவது ஃபர்ஸ்ட் இவன் மனுஷனா எழுந்துக்கணும் அந்த மனுஷன் உலகத்துல எழுந்துக்கணும் அந்த உலகத்துல இப்படி இந்த உலகம் காப்பாத்தலைன்னா உறவுகள் காப்பாத்தலேன்னா அவனுக்கு ஒரு தெய்வம்னு ஒன்று இருக்கு அது காப்பாத்தும் அப்படின்னு எல்லாம் படைக்கப்பட்டதெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு படைக்கப்பட்டதுன்னா அவனுடைய தற்போதம் என்னும் அகந்தை உணர்ச்சியை நான் என்னும் பாவத்தை அடிப்படையாக கொண்டு படைக்கப்பட்டது இந்த நானே யாருப்பான்னு நீ பார்த்துட்டேன்னா அந்த மாதிரி ஒன்றும் இல்லாம போயிடும் அப்ப என்ன ஆகும் உங் நீங்க உங்களுடைய நானே இல்லைன்னா நீங்க ஜீவத்தன்மையை கடந்துடுறீங்க அதாவது மனிதன்ற தன்மையை கடந்துடுறீங்க அப்படின்னா அது என்ன தன்மை ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற தெய்வத்தன்மை பரம்பொருள் தன்மை கடவுளத்தன்மை அப்புறம் கடவுளையும் நீங்க சோ கடவுளையும் கடந்துடுறீங்க பிரபஞ்சம் இல்லாம போயிடுது ஸோ அகங்காரம் இருக்கும் மட்டே இந்த மூணுத்தனுடைய சேட்டை அதுவும் புறமுகமா சென்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது இந்த உலகமே தன்னைத்தானே பண்ணிக்கிச்சு பண்ணிக்குச்சு அங்கதான் வந்து அவர் பிரேக் போடுறாரு அதனால உண்மையில் நீங்களே இல்லாத இடத்தில் அலங்காரம் இருக்கும் மட்டே யான் கெட்டு இந்த அகங்காரம் கெடுக்கப்பட்டதானால் பார்க்கப்பட்டதனால் நான் யாரு நான் எந்த நானுக்கு இதுவரை தொழிலில் ஏற்பட்ட பாதிப்பு கடன் அது வந்து இப்ப வந்து புதுசா வந்து நீங்க தாகம் கொண்டவரா அச்சலத்தன்மை மேல தாகம் கொண்டவரா ஆகும் பொழுது டப்புன்னு அப்போ வருது அப்படி கற்பிக்கிறது எது அகந்ததாங்க கிளியரா அகந்தைங்க ஏன்னா நீங்க வந்து இருந்து அதுக்கு தாவலாமான்னு பாக்குறீங்க சாய்ஸே கிடையாதுங்க அதை பண்றவரா எது ஆக்கிச்சோ அதுவேதான் எது வந்து அது அதெல்லாம் செய்யறவரா தொழில் செய்பவரா கடனை நிர்வாகம் பண்ணுவரா எல்லாத்தையும் பண்றவரா தான் இதையும் காமிக்குது இப்போ இது மூலமா என்ன பார்க்கணும்னா நாளைக்கு திருப்பி போய் பிசினஸ்க்கு போக போறீங்க நீங்க பட்ட கடனுக்கு உண்டான பேச்செல்லாம் பேச போறீங்க அப்ப நான் இல்லாம பேசினீங்கன்னா அப்ப எப்படி பேசுவீங்க கட்டுக்கள் எல்லாம் தளர்ந்துருக்கும் பலனையே எதிர்பார்க்காம அந்த பேங்குக்கு போய் லோனுக்கு நிற்பீங்க பொறுப்புகளை சுமப்பீங்க உங்க கீழே இருக்கிற தொழிலாளர்கள் அத்தனை இணைஞ்சு உங்களுடைய நான் இல்லைன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிறகு நான் இல்லைன்னு தெரிகிறதுல உடனே வந்து சுயநலம் எல்லாம் விழுந்துடும் தனி நலம் எல்லாம் விழுந்துடும் ஏன்னா தனி நானே இல்லையே தனி நான்னால தானே எண்ணங்கள் முயற்சிகள் பொறுப்புகள் தனம் இல்லை இது கம்ப்ளீட்டா என்ன ஆகுது முழுமையான ஒரு பெரிய பொருள் இருக்குப்பா நான் வந்து அதுக்கு அடங்கணும்ப்பா நான் என்னுடைய தனி புத்தியும் தனி அகந்தை உணர்ச்சியும் தனி எண்ண ஓட்டங்களையும் வச்சு இங்க விவரக்கு இருந்தது கிடையாது ஏன்னா தனி நானே இல்லை தனி உடம்பு கூட இல்லை அதை க்ஷணத்துக்கு ஷணம் அதை உருவாக்கிக்கிட்டு இருக்கு செந்தில்குமார்ன்ற பிசினஸ் மேனா நினைக்க வச்சு உருவாக்கிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு நான் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி பண்ணுவீங்க ஸோ அங்க அன்பு மலரும் சுயநலம் விட்டு போகும் தியாகம் வரும் எதிர்பார்ப்பின்மை வரும் சகிப்புத்தன்மை வரும் பொறுமைக்கு எல்லையே இல்லாமல் போகும் அப்ப எல்லாம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடும் எங்க போனாலும் வந்து அதை உங்க தொழிலாளர்கள் மத்தியில் இருக்கும்போது டிரான்ஸ்பரண்டா இருப்பீங்க உங்க வீட்டில் இருக்கும்போது டிரான்ஸ்பரண்டா இருப்பீங்க உங்களுக்கு ஒளிவு மறைவே இல்லாமல் உள்வெளி ரெண்டுமே இல்லாமல் போயிடும் உள்வெளி ரெண்டுத்தையும் கற்பிக்கிறது நான் போயிடுது சரிங்களா அப்புறம் தான் இப்ப டைட்டில் கொடுக்குறீங்க நீங்க இப்போது எனக்கு அச்சலமா அல்லது அசலா என்ற போராட்டம் எண்ணம் மேலோங்குகிறது என்னை நம்பியவர்களுக்கு நம்பிக்கையை காட்ட இயலவில்லை அதான் சொல்லுங்க உங்ககிட்ட என்னையே இல்லாதப்போ அவங்க கிட்ட என்னை இல்லை அவங்க கிட்ட நான் கூட இல்லை அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் போது என்ன ஆகும் நம்பிக்கையில நீங்க காமிக்க வேண்டாம் நீங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுலயும் அவங்களே நம்பிடுவாங்க அச்சலாமா அப்படின்னு நான் வந்து எவ்வளவு உச்ச கட்டத்துக்கு போது பாருங்க தமிழ் சினிமா டைட்டில் தான் இப்படி வரும் தாலியா சலங்கையா பாட்டா பரதமா எல்லாம் பயங்கர இன்ஃபுளு எல்லாம் அகந்த எல்லாம் அகந்த இப்படி எல்லாம் கிடையாது ரொம்ப சகஜம் இன்றைக்கு உங்களுக்கு வந்து ஆன்மஞானமே ஞானமே வரட்டும் அடுத்த செகண்ட் வந்து என்ன வேலை பண்ணும் அந்த கம்பெனிக்கு அந்த தான் போய் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க எதையுமே நான் விடவில்லை பதினோரு வயிற்கு வயசுக்கு வந்தாச்சு எனக்கு இதுதான் விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு எதையும் விடல இன்னும் கேட்டால் இப்படி மூணு தடவை தடுத்தாங்க நானும் கே என்ன கேட்டேன் அம்மா அம்மா எங்கள் அம்மா வந்து போக வேண்டாம் நாங்கள் துறவுகிறவெல்லாம் வேணாம் ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்திருக்காங்க அவங்க இப்படி வாழ்ந்துருக்காங்க அதனால் இப்படியே வாழ் சாதாரணமாக வாழ் என்ன ஞானமோ அதை இங்கே பண்ணு அப்படின்னாங்க சரி அடங்கினேன் அடங்கி பார்த்தேன் அடங்கி உள்ளே பார்த்தேன் உள்ளதான் பார்த்தேன் உள்ளே வெளியே இல்லைன்னு தெரிஞ்சது எனக்கு புரியுதுங்களா ஸோ என்னை நம்பியவர்களுக்கு நம்பிக்கை காட்ட இயலவில்லைன்னா உங்ககிட்ட நான் இல்லைன்றது ஒரு ஞானோதயம் இப்போ வந்து இந்த டைகாட்டமை பேச்சே கிடையாது அச்சலமா அசலா கடன் போராட்டமா எண்ணம் போலுங்க தொழிலாளர்களின் நிலைமையும் காப்பாற்ற வேண்டும் ஆகையால் மனம் அதற்குண்டான விஷயங்களை நோக்கி சேதமடைகிறது இல்லாத மனம் எப்படி சேதமடையும் நானே இல்லாதப்போ மனம் எப்படி இருக்கும் ஸோ தைரியமாக பண்ணணும் நீங்க சொல்ல வேண்டாம் இப்ப இருக்கிற நிலையை உலகமே சொல்லும் அதே போல உங்களுக்கு பணம் இல்லைன்னா நீங்க தனியா போய் சொல்ல வேண்டாம் ஐயோ எங்கிட்ட நேத்தி வரைக்கும் பணம் இருந்தது சுயநலம் எல்லாம் போயிடுச்சு டிரான்ஸ்பரண்டா உட்காந்து பேசலாம் எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் அவங்களோட சேர்ந்து தொழிலாளர்களோட தொழிலாளர் எஜமானர் எல்லாம் பிரிவே வராது அச்சலமா அசலான் எல்லாம் வரவே வராது நம்ம எந்த கதாபாத்திரத்தையும் தூக்கி சுமக்கறதுக்கு நான் இல்லைங்களே செந்தில்குமார் நான் இல்லைங்களே ஒரு பெரிய சுரூபம் தான் இருக்கு அதை நம்பியே நம்ம வாழ்வோம் மீதி எல்லாமுமே அதை உணராதவர்கள் தனி உடலாக தங்களை பாவிக்க எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் சார்கிறார்கள் அதனாலே பிரபஞ்சம் பொய் பிரபஞ்சம் அவங்க கிட்ட சத்தியமா இருந்துகிட்டு இருக்கு நம்ம கிட்ட அந்த சத்தியம் உடைக்க அது பிரபஞ்சத்தினுடைய பொய்மையும் காட்டப்படும் போது நானினால் நானினுடைய பொய்மையும் காட்டப்படும் பொழுது ஒரு குருவினால் நம்ம என்ன பண்ணுவோம் அடங்குவோம் அதுக்குன்னு வேலையை விட்டு போக மாட்டோம் என்ன பண்ண போறீங்க விட்டு ஓடுறதா எதை விட்டு ஓடுறது யாரை கண்டு ஓடுறீங்க எல்லாம் எண்ணங்கள் உண்மையில பிரபஞ்சமே இல்லைன்னா அங்க தொழிலே இல்லை எல்லாம் பழைய பதிவுகள் வேற உங்க தொழிலாளர்கள் சொல்றதெல்லாம் உங்க மனத்தினுடைய பழைய பதிவுகள் அது பொறுப்பத்தை வார்த்தை இல்லை இது எஸ்கேப் ரூட் இல்லை அப்ப கூட அந்த பண்ணணும் அந்தந்த அந்தந்த ஆர்பிட்ல விழிப்பு நிலையில இருக்கிற ஆர்பிட்ல நான் இல்லேன்னு தெரிஞ்சு விவகரிப்பான் இதுதான் வந்து கர்த்தாவை ஒழிச்சிட்டு எவ்வளவு கர்மா வேணா பண்ணலாம் நான் எதுக்கு பண்ணிக்கிட்டே எதுக்கு நான் சசங்கம் எடுக்கணும் தேங்கி நிக்கிற ஆயிரம் சாத்தியக்கூற அங்க இருக்கு என்ன பொய்யான பொய் தான் பிரபஞ்சமா இங்க விவகரிச்சுக்கிட்டு இருக்கு பிளஸ் ஆன்மீகம் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நான் எவ்வளவு வந்து ஒவ்வொருத்தர் பக்கத்துலையும் நின்று நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு லட்சம் மடங்கு நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அங்க வந்து உண்மையான ஆன்மா இருக்கு கேள்வியும் கேட்கணும் ஆனா உபதேசத்தினுடைய அந்த உண்மையை வந்து நேரடியாகவும் வாங்கவும் வாங்கணும் ஒரு எண்ணத்துல உங்க எண்ணத்துல நான் இல்லை தொழில் செய்பவர் இல்லை ஆழ்ந்தவர் இந்த பிரச்சனையும் இல்லை இதுவும் இல்லை அதை சொல்லி நம்ம இங்க தப்பிக்கிறதுக்கு இல்ல என்ன பண்றோம் ஞானது என்ன அது உடல் சம்பந்தப்பட்ட ஒரு எஜமானர் ஒரு பிசினஸ் மேன் சம்பந்தப்பட்டது ஞானம் கிடையாது ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது ஞானம் கிடையாது ஒரு கார்பரேட் வைஸ் பிரசிட் சம்பந்தப்பட்டது ஞானம் கிடையாது ஞானத்தில் கார்பரேட் வைஸ் பிரசிடா இருக்கலாம் ஞானத்தில் ஒரு எம்ப்ளாயியா இருக்கலாம் ஞானத்தில் எதுவனா இருக்கலாம் அந்த ஞானத்தை தான் நம்ம பொதுவாப்ப சொல்றோம் அதனால ஞானத்தை வந்து இப்படி வந்து புத்திக்கு கீழே இறக்கி அசலா அச்சலமா கான்டெஸ்ட் கிடையாது புரியுதா உலகம் எல்லாம் புத்தி இருக்கிற இடத்துலாம் போட்டா போட்டி கம்பேரிசன் காம்படிஷன் அதனால் இன்னும் பிரச்சனை அதனால உண்மையில இப்படி கிடையாது அடுத்த வேலை என்னவோ அதை போய் பண்ணுங்க எங்கே பேங்க் லோனோ எல்லாம் நிலைமையை காப்பாற்றணும் அப்படி என்ன காப்பாற்றாமல் நான் ஐசா எஸ்கே பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறீங்களா அந்த மாதிரி ஒரு ஆன்மீகமே இல்லை என்ன எஸ்கேப் பண்றவனும் பொய்யன் ரச்சனை காட்பாட்டவனும் பொய்யன் ரச்சனையை விட்டு நகரக்கூடாது நடு மையத்துல அவங்க நடுவுல இருக்கணும் இல்லை என்ன இல்லைன்னு சொல்லணும் முடியல என்ன சொல்லணும் என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும் அங்க யார் வந்து துன்புற போகிறான் அவனையும் பாக்கணும் என்ன நான் இல்லாத இடத்துல உங்களுக்கு இப்படி ஏமாற்றம் வரும் அப்படின்னா பொறுப்பு உள்ளவர்களாக நீங்க ஏதோ காமிச்சு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்ச அகந்தைக்கு தான் இப்ப நீங்க பதில் கேட்கறீங்க அந்த மாதிரி அகந்தைகள் எங்கேயுமே இல்லை எப்போ ஏற்பட்ட சாதனையாளர்களும் ஆழ்ந்த வழக்கத்தில் இல்லை அது பெரிய பொருள் இந்த மாதிரி விளையாட்டு தாலியா சலங்கையா பாட்டாபாரதமா கதை கிடையாது இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரியா ஆகையால் மனம் அதற்குண்டான விஷயங்களை நோக்கி சேதம் அடைகிறது சேதம்லாம் கிடையாது மனமே இல்லை அப்புறமா தான் அதுக்கு டேமேஜ் வருது புரியுதுங்களா இத்தனுலத்தில் என் நிலையை கருத்தில் கொண்டு இனி எப்படி அச்சலத்தையும் அசலையும் அணுகுவது என்று ஐயாவிடம் தயவக்கூர்ந்து எனக்கு தகுந்த உபதேசம் அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று புரியுதுங்களா இந்த புரியுதுங்களா கருத்தில் கொண்டு இந்த தருணம் எந்த தருணமும் ஸ்பெஷல் தருணமே கிடையாது அகந்த ஸ்பெஷல் ஆக்குது அகந்த வந்து ப்ராஜெக்ட் ஆக்கிட்டு இந்த ப்ராஜெக்டை நான் நைசா எடுத்துக்கிறேன் வசதியாம இருக்கு அவர் மத்தனம் சொல்லிட்டார்னா போறோம் நான் தப்பிச்சு ஓடிடுவேன் அப்படின்னுது தப்பிச்சு ஓடினாலும் எதை விட்டு தப்பிச்சு ஓடுறீங்க உங்களுடைய நான்கள் தான் அது அது எங்கேயும் போகாது உடல் வேணா போகலாம் அது போகவே போகாது அது உட்காந்து என் அதாவது பொய்ய பொய்யின்னு நீங்கள் உணர்ற வரைக்கும் ஏன்னா அவர்கள் ப்ராப்ளம் கிடையாது எல்லாமே எல்லாருமே பதிவுகள் தான் நீங்கள் இந்த அளவுக்கு போனீங்கன்னா வேற டைமென்ஷன்ன செந்தில்குமார் அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு போறேன் இப்படியா கேள்வி அப்படியா கேள்வி இதெல்லாம் ரெண்டு கேள்வியே கிடையாது ஒன்னே ஒன்று தான் அங்கே வந்து நீங்க வந்து எண்ணுபவனா இருந்தா அந்த எண்ணுபவனை வெறுமனே கவனிக்கணும் அவன் விழுந்துருவான் யாருக்கோசரமா என்ன பிளான் பண்ணி என்ன பிளானே பதில் சொல்லவே வேண்டாம் அப்படியே எண்ணுபவனை நீங்க உங்க நடுவுல நிக்கலாம் ஒண்ணுமே நடக்காது அதுவே ஒரு பவர் எப்படி அவர்கள் மாறுகிறார்கள்னே தெரியாது உங்க மேல நம்பிக்கை மலையா ஆயிடுவாங்க நீங்க என்னதான் அவ நம்பிக்கை விட்டுறாங்களோ அவங்க நம்பிக்கை கொடுப்பாங்க ஏன்னா பிரபஞ்சமே பொய்யுங்க பிரபஞ்சத்தினால்தான் உங்களுடைய நான்கள் கூட உங்க உணர்ச்சிகளாக உங்களை வந்து பிசினஸ் மேனா மாத்தி அச்சலமா அசலா அப்படின்ற கான்டெஸ்ட் எல்லாம் வச்சிருக்கு இந்த கான்டெஸ்ட் எல்லாம் கிடையவே கிடையாது கான்டெஸ்ட் வைக்கிற வச்சு உங்களை சேலஞ்ச் பண்ணிக்கிற அந்த ஆளே இல்லை இதுதான் ஞானம் எந்த எண்ணத்திலையும் எண்ணுபவன் இல்லை எந்த உணர்ச்சியிலையும் உணர்ச்சி உற்றவன் இல்லை எந்த பிரச்சனையிலையும் பிரச்சனையே இல்லை இது தான் ஆக்சுவலா வந்திருக்கோம் நம்ம அதனாலதான் வந்து சிறுவயது முதற்கொண்டே இந்த மெய்ஞான கல்வியை எல்லாருக்கும் கொடுக்கணும் ஒரு அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சணும்ன்ற அளவுக்கு நான் சொல்றேன் ஏன்னா இந்த படிப்புக்கு முக்கியமா குரு வேணும் மீதிக்கெல்லாம் வேணவே வேணாங்க எல்லாம் வந்து தானா வருது அந்த காலத்துல இருந்து எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா தாங்களாக தான் கண்டுபிடிச்சாங்க பெருசாக ஃபிசிக்ஸ் போய் கற்றுக்கல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கிளாஸஸ்ன்னு போய் எங்கேயும் போய் இது பண்ணல ஒன்று 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 கண்டுபிடிக்க வச்சு அப்புறம் சயின்ஸுன்னு ஒரு சப்ஜெக்ட் வந்தது அந்த சயின்ஸே ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி குவான்டம் இன்ஜினியரிங் குவான்டம் ஃபிசிக்ஸ் குவான்டம் டைனமிக்ஸ் தேர்மோ டைனமிஸ் அது இது ஏபட்ட தான் விரிஞ்சு 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 இப்போ கோடி கோடி சப்ஜெக்ட்ஸ் வந்துடுச்சு ஸோ இங்கே வந்து அறுதிட்டு திட்டமிட்டு எதுவும் வரல பழைய பதிவுகள் தான் இப்படியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் இதில் திட்டம் போட்டு என்னுடைய முடிவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் எப்போவுமே ஒரே முடிவு என்ன எண்ணுபவனுக்குள்ளே எண் எண்ணுபவன் இல்லை விஷயத்துக்குள்ள விஷயம் இல்லை நீங்கள் இந்த உண்மையை உணர்ந்து ஆழ்ந்தவர்க்க மாதிரி இருக்கிறது பெரிய பொருள் எல்லா பிரபஞ்சமே பதிவுகள் இன்க்ளூடிங் உங்கள் தொழில் தொழிலாளர்கள் அதில் நீங்கள் அடையிற லாபம் நஷ்டம் எல்லாமே நான் நல்லா கற்பிக்கப்பட்டது நானை உரிச்சு பார்த்துட்டிங்கன்னா நான் உரிச்சு பார்க்கறதுன்னா எண்ணம் உணர்ச்சி எண்ணுபவன் உணர்ச்சி மயமாக இருக்கிறவன் ஆமாம் யாருன்னு விரும்ப பார்த்துக்கிட்டே அந்த அந்த வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ நஷ்டம் நஷ்டமாகவும் போவாது லாபம் லாபமாகவும் போவாது சத்தியம் ஒன்று இருக்கும் நடுவில் அந்த சத்தியத்துக்குத்தான் எல்லா மகிமைகளும் இருக்கிறது அந்த சத்பொருள் நீங்களே இதை ஒன்றுத்த தான் நீங்கள் பண்ணணும் இதுதான் பேலன்சிங் ஆக்ட் சரிங்களா இதை பண்ணுங்க இதுவே நம்மளுடைய இந்த இருபத்தி ஒன்பதாவது சத்சங்கமாக இதை முடிச்சுக்கிறேன் இங்கே வந்து லாபம் நஷ்டம் ஆதாயம் விரயம் சுகம் துக்கம் வளமை ஏழ்மை மேன்மை கீழ்மை புரியுதுங்களா எல்லா இரட்டைகளும் குண உணர்ச்சிகளில் பொருள்களில் எல்லாமுமே வந்து நான் கற்பிக்கப்பட்டது நானே இல்லாத இடத்துல இவ்வளோ உணர்ச்சிகளுக்கு எங்கிட்ட இருக்குது ஸோ இவைகளுக்கு களமாக இருக்கிற ஜகமும் பொய் அதுவும் பழைய பதிவு பழைய பதிவும் நானும் ஒரு சேர ஒன்றா எழுந்துக்கிறது நான் நாள் எழுதுக்குது ஜகத்தினால நம்ம எழுந்துக்கல நம்மால் ஜகம் எழுந்து கொள்கிறது ஸோ நம்ம நம்ம கரெக்டாக வச்சோம்னா வைக்கிற இடத்துல வச்சோம்னா என்னும்பவனை கரெக்டான பார்வை பார்த்து அவன் இல்லைன்றதை உணர்ந்தோன்னா விஷயங்களில் விஷயங்களே இல்லைன்னு உணர்ந்தோன்னா உணர்ச்சிகளில் உணர்ச்சிகளே இல்லைன்னு உணர்ந்தோன்னா எல்லா பொய்யாட்டம் முடிவுக்கு அதுக்குன்னு வீட்டு காட்டுக்கு ஓட வேண்டாம் உறவு விட்டு ஓட வேண்டாம் பிசினஸ் விட்டு ஓட வேண்டாம் பிசினஸே அதை போதிக்கும் புரியுதா என்னடா அது இவ்வளோ நஷ்டம் நினச்சிருந்தேன் இப்படி ஆகிருக்கு அற்புதமாக திரும்பி போச்சு அபவுட் அடிச்சிட்டேன் லாபமான லாபம் வந்துடுச்சு எல்லாம் நடக்கும் அதனால் அதுக்கும் சந்தோஷம் அடையாதீங்க இதுதான் வந்து இந்த சத்சங்கம் அடுத்து முப்பதில் சந்திப்போம்